இவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஒரு பொருள் 10 ரூபா, கம்பெனிக்காரனே 10 ரூபான்னு சொல்லி விற்கக்கூடிய இந்த ஒரு ஹாப்பி ஃபிஷை 25 ரூபான்னு சொல்லிட்டு என்கிட்ட விற்கிறான். தெளிவாக போட்டிருக்கு. இப்போ நான் கேஸ் வந்து ஸ்விக்கி மேலே போடணுமா இல்லை கடைக்காரன் மேலே போடணுமா? அது வேற ஒன்றும் இல்லை, உங்கள் சோம்பேறித்தனத்துக்கு நீங்கள் கொடுக்குற வேலை. பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10 ரூபா கலரை வந்து 25 ரூபா போடுறான் அப்படின்னா, அது ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆல்ரெடி வந்து 30% கமிஷன் எடுப்பாங்க. இப்போ அந்த கலரை நீங்கள் கடையில் போய் குடிச்சிங்கன்னா 10 ரூபா தான். ஆனால் அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவில் கொடுக்குறதுக்கு அவர் அந்த கமிஷன் கொடுக்க எங்கேருந்து போவார்? இப்போ 10 ரூபா கலருக்கு அவர் 30% கமிஷன் எடுத்துட்டானா, அவனுக்கு வெறும் 7 ரூபா நிற்கும். 7 ரூபாய்க்கு வாங்கி 7 ரூபாய்க்கு அவங்களுக்கு கொடுப்பானா? இப்போ நீ கேட்கலாம், ஆனால் நீ சொல்கிற மாதிரி 30% கமிஷன் சேர்த்து வச்சா கூட 14 ரூபா அந்த அந்த பார்த்தா ஒரு 15 ரூபா கூட வச்சுட்டு போட்டுருவோம். எதுக்கு 25 ரூபா போடலாம் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி தேடி தேடி போகிறோம் இல்லையா, அந்த 40% ஆஃபர் எந்த கடையில் இருக்குது, 60% ஆஃபர் எந்த கடையில் இருக்குன்னு அதுவும் நம்ம தலையெல்லாம் வந்து விழுகும். ஏன்னா அந்த 40% 60% ஆஃபர் கிடையாது. அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த 40% 60% சேர்த்து ரேட்டோட சேர்த்து ஏற்றிடுவான். இதனால தான் நம்ம கடையில் போய் ஒரு புரோட்டா வாங்கினா 15 ரூபா, ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா 100 ரூபான்னு விற்கிறது. இதே ஸ்விக்கி ஜொமேட்டோவில் போய் பார்த்தா ஒரு புரோட்டா 25 ரூபா, ஒரு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா 180 ரூபா 200 ரூபான்னு போட்டு வச்சிருப்பான். இனிமேல் என்ன பண்ணணும்? கூச்சமே படாமல் எந்திரிச்சு ஒரு வெறும் நடந்து போய் கடையில் வாங்கி தின்ட்டு வந்து அம்மிக்கு ஈடுபடுத்திடணும்.